Diabetes, இது வந்துருச்சு அப்படினாலே chronic-ஆ நம்ம தொடர்ந்து டயட்ல இருக்கணும், தொடர்ந்து insulin எடுத்துக்கணும், இன்னும் நிறைய problems diabetes வந்தா இருக்கும். So diabetes வந்ததுக்கு அப்புறம் control பண்றதுக்கு நம்ம ஏற்கனவே நிறைய videosல நிறைய tips பார்த்திருப்போம். But இப்போ டயபெட்டிஸை தடுக்கிற வர்றதுக்கு முன்னாடியே காக்கிற சில ஃபுட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல இருக்கிறது ஷியா சீட். ஷியா சீடில் இருக்கிற கால்சியம், ஃபைபர், ஹை பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரோட்டீன், மேக்னீஸ் ஷியா சீடில் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இது லோ பிளட் ப்ரெஷரை கொடுக்குது, இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற omega-3 ஃபேட்டி ஆசிட் கொலஸ்ட்ரால் லெவலை லோ பண்ணுது. ஸோ கண்ணை மூடிக்கிட்டு டயபெட்டிஸ் வரக்கூடாது அப்படின்னா இந்த ஷியா சீடை எடுத்துக்கலாம். அடுத்தது யோகட். யோகட்டில் லோ கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இது உகந்த ஒரு ஃபுட். பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த யோகட்டை எடுத்துக்கலாம். அடுத்தது பீன்ஸ். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எப்பயுமே ட்ரைட் பீன்ஸை எடுத்துக்கக்கூடாது. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எப்போவுமே ட்ரைட் பீன்ஸை தான் எடுத்துக்கணும். சோடியம் கண்டென்ட் இருக்கிற கேண்ட் பீன்ஸை அவங்க அவாய்ட் பண்ணணும். அடுத்தது லெக்யூம்ஸ். பிளட்ல இருக்கிற குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த லெக்யூம்ஸை கண்டிப்பாக கன்சியூம் பண்ணணும். அடுத்தது டயபெட்டிஸோடைய ஃப்ரெண்ட்லியாக பார்க்கப்படுற ஃப்ரூட்ஸ் தான் பெர்ரிஸ். ராஸ்பெரிஸ், ப்ளூபெரிஸ், ஸ்ட்ராபெரிஸ் இது எல்லாத்தையுமே அவங்க கன்சியூம் பண்ணலாம். அடுத்தது பம்கின் சீட்ஸில் 143 கேலரிஸ் அண்ட் 17 grams கார்போஹைட்ரேட் இருக்குது. அதனால இது ஒரு ஹெல்தியான ட்ரீட், அதுவும் டயபெட்டிஸ் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி ப்ரௌன் ரைஸ், ஆப்பிள்ஸ், பார்லி, டேட்ஸ், வால்நட், ஃப்ளாக்ஸீட் இது எல்லாமே டயபெட்டிஸ் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியான ஃபுட்.